திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை விவசாய கடன் தள்ளுபடி என 100% வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக விளக்கமளித்துள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி வரும் நிதிநிலை அறிக்கையில் ஊரக வளர்ச்சித் துறைக்கு மேலும் பல திட்டங்கள் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு துறையிலையும் கிட்டத்தட்ட 100% வாக்குறுதிகளை முழுமையாக முடிச்சிருக்கோம். முக்கியமான வாக்குறுதிகள்லாம் அஞ்சு நகை தள்ளுபடி கொடுத்துட்டோம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மிக முக்கியமாக கொடுத்துட்டோம். விவசாய கடன்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். சுய உதவி குழு கடன்கள் கொடுத்துட்டோம். இது போக ஊரக வளர்ச்சித்துறையில் இப்போ பல்வேறு திட்டங்கள் வர்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு முதல்வர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போகிறார்கள். அதனால் நல்ல செய்தியில் வரும்.